வெல்கம் டு மேம் சேனல். இந்த வீடியோவில் சொகுசுக்காரர்களை தயாரிக்கக்கூடிய லெக்சஸ் ஆர்எக்ஸ் 480 HL என்னக்கூடிய ஒரு புதிய மாடலை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த சொகுசுக்கார பத்தினுடைய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்களை பார்க்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல். சொகுசு கார்கள் தயாரிக்கக்கூடிய லெக்சஸ் நிறுவனம் தனது புதிய மாடலை வந்து ஆர்எக்ஸ் 480 HL மாடலை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய காரை வந்து 3 வேரியண்ட்ல வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது வந்து செல்ஃப் சார்ஜிங் ஹைபிரிட் மாடலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இதனுடைய விலை வந்து 99 லட்சம் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இது வந்து பெட்ரோல் மற்றும் பேட்டரியில் ஓடக்கூடியது. இதில் வந்து 3.5 லிட்டர் என்ஜின் வந்து இருக்கு. BS6 விதிகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. 3 வரிசைகள் வந்து இருக்கைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் ஆப்பிள் கார் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப் ஸ்கிரீன், பிரீமியம் காருக்கு வந்து தொழில்நுட்பங்களை வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு விஷயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கூடுதல் கவனம் வந்து செலுத்தியிருக்காங்க. 10 ஏர்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ABS, EBD, பிரேக்கிஸ்ட், ESC, டிராக்ஷன் கண்ட்ரோல், கில் ஸ்டார்டர் சீட், ஆஸ்ட் ஆக்டிவ் கார்னிங் ஆஸ்டீட், முன்புற பின்புற பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதனுடைய சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 பேர் வந்து தாராளமாக உட்காந்து போகலாம். ஃபியூவல் எக்கனாமி வந்து பார்த்தோம் அப்படின்னா 19 கிலோமீட்டர் வந்து கொடுக்கும். ஹோர்ஸ் பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 230 கிலோவாட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 65 லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1222 கிலோமீட்டர் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய டைமென்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5000 மில்லிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 1895 mm வந்து கொடுத்துருக்காங்க. வித்து வந்து 1700 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்து 3.5L V6 டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் 99 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். ரொம்ப வசதி படைத்தவர்களுக்கு வந்து மத்தியில் வந்து இந்த பெரும் வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்தியாவில் இந்த காருக்கு வந்து போட்டியாக இருக்கக்கூடிய கார்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடி Q7, BMW X5, மெர்சிடஸ் ELE, இந்த கார் தான் இதுக்கு வந்து ரொம்ப நிகரான போட்டியாளராக வந்து இருக்காங்க. நம்ம இந்தியாவில் கோடீஸ்வரங்கள்லாம் வந்து ரொம்ப ராயலாக லுக்காக சொகுசான கார் வந்து நம்ம வேடிக்கை பார்க்குற அளவில் இருக்கக்கூடியவங்களுமே நல்லா பார்த்துக்கிட்டு இருப்போம், ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சொகுசு காரை பற்றின ஒரு கமெண்ட்டு, இந்த கார் எப்படி இருக்கும், இந்த காரெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தோணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட மேகம் டிவிக்கு நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.